இன்னைக்கு நம்ம கூட பேச போற கெஸ்ட், அதுவும் இந்த தருணத்துல இவங்களோட பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷல். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. வணக்கம், முதல்ல வாழ்த்துக்கள் மேம். Thank you so much. ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே நிஜமாவே மனசுல இருந்து ஒரு சந்தோஷமா இருந்தது, உங்களுக்கு அந்த அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய வீட்டுல வந்து அவங்க வீட்டுல ஒருத்தராதான் ஆக்சுவலி உங்களை பாக்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல வந்து அவங்க வீட்டுல ஒருத்தராதான் உங்களை பாக்குறாங்க. சோ இந்த ஒரு அவார்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மேம்? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டுல நிறைய பேர் உங்களை வீட்டுல ஒருத்தராதான் பாக்குறாங்கன்னு, அதை நான் ரொம்ப உணர்றேன். ஏன்னா என்ன மாதிரி நான் வந்து மத்த பெண்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மாதிரி வீட்டுல இருந்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு ரொம்ப டைம் கிடைக்கிறத கிடைக்கும் போது மட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். கொஞ்சம் டேரிங்கா வெளியே போயிட்டு இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, கிரியேஷன்ஸ் என்னோட பூட்டிக்கா இருந்தாலும் சரி, ஒரு என்தூசியாசத்தினால ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நான் பண்ணி ஜெயிச்சு வந்ததுதான். அப்படி இருக்கும்போது சினிமா துறைங்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா, அதுவும் இவ்வளோ லேட்டா வந்து எந்த பேக்கிங்கும் இல்லாம அப்படி இருந்தோம், ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருந்தோம், அது சாதிக்க முடிஞ்சதுன்னா அது எனக்கு மட்டும் இல்லை பல பெண்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த அவார்ட் வந்து எனக்கு ஆக மட்டும் நான் பார்க்கல, அது என்ன மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஸ்பெஷலி பெண்கள் மட்டும் இல்லை, பட்ஜெட்ல நல்ல படங்கள் கொடுக்கணும், நல்ல கருத்துள்ள படங்கள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கண்டென்ட் ட்ரிவனா இருக்கணும் நினைக்கிறது அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் வெரி டஃப் டைம்ஸ், அப்போ ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா அதை நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம வந்து சினிமாக்குள்ள வந்திருக்க கூடாதோ, இவ்வளவு மோசமா இருக்காங்களேங்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஸ்பெஷலி நான் வந்து சினிமாக்குள்ள வரும்போது அவ்வளவு அப்செக்ஷன் இருந்ததுமா என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில, எல்லாரும் வந்து சினிமாவில் இருக்கிறது பெண்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப சொன்னாங்க, அதே தப்பாயிடும், நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது, வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாங்க. நான் வந்து இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எங்க இருக்கோமோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம்னு அவ்வளவு போராடி நான் உள்ள வந்தேன். அப்படி இருந்தும் ஐ பிலாங் டு அ ஜென்ரேஷன் வேர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல கேட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது, இவ்வளவு மோசமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோட பேஸே ஆடுன மாதிரி இருந்தது. ஆனா இந்த என்ன டைமிங் தெரியுமா, அதுதான் ஐ சா ஆல் மை ஆக்ஷன், யூனோ யூனிவர்சல் லான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டைமிங்ல அது வந்தது பிரேக் டவுன் ஆகிட்டேன். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ப்ரோக் டவுன். இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் நேத்து தான் நான் ஆக்சுவலி மனசை விட்டு சிரிச்சிருக்கேன், சந்தோஷமா இருந்தது. இல்லம்மா நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க, இதெல்லாம் உன்ன எஃபெக்ட் பண்ணாது, நீ வேற லீக்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கடவுள் சொன்ன மாதிரி இருந்தது. இந்தியன் பேனரமா அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் கிடையாது, அண்ட் ரொம்ப லிமிட்டட் தான், வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் அதுல போய் என்டர் ஆகி அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் அதற்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த ஹவுஸ் ஓனர் படம் எடுக்கும்போது நினைச்சீங்க இந்த மாதிரி அவார்ட் கிடைக்கும் இல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்த என்ன இருந்ததா மனசுல? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் பண்ணும்போது எனக்கு பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது, அப்படிதான் இருந்தேன். பட் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அவங்கவுங்க படங்கள் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறது ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பட் ஒரு பனோரமாலெல்லாம் வந்து நம்ம செலக்ட் ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லாஸ்ட் இயர் இந்த நியூஸ் செலெக்ஷன் நியூஸ் ஸ்கிரீனிங் நியூஸ் வந்தப்போ எனக்கு வந்து அன்னைக்கு ஐ ஸ்டில் ரிமம்பர், நான் என்னோட பெரிய டாட்டரோடு டெலிவரிக்காக அங்கே போயிருந்தேன். சும்மா நான் நெட் ஓபன் பண்ணி பார்த்தப்ப ஐ சா ஒன் ஆஃப் த பிஆர்ஓஸ் ட்வீட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹவுஸ் ஓனர் டீம் செலக்டட் ஃபார் இந்தியன் பனோரமா. என்னால நம்ப முடியல. I was so excited. Then when I went to the panorama screening, anga da ellarum sonanga it's such a honor because Indian panorama section is one of the prestigious flagship sections of IFFI Goa, and where the best of Indian films are screened. And anga unga rendu per kuda sonanga jury members vandu engalta pesnanga, naan enoda husband na poirundha avaru dhaan producer. கண்டிப்பா படம் அப்படிதான்,
co-producers. ஓகே ஆரோகணம். அங்க முதல்ல half 50% கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு அப்புறம் மிஸ்டர் அனூப் வந்து அவரோட பேனர்ல அத எடுத்து பண்ணாரு. அன்னைக்கு அந்த அந்த தியேட்டர் was full. It was overflowing. And I saw a few reviews after the Indian Panorama screening. யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து ஹைலைட் ஆஃப் ஹைலைட்ஸ் ஆஃப் பனோரமால மத்த இங்கிலீஷ் படங்களோட சேர்த்து ஹவுஸ் ஓனர் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சூப்பர். சோ அந்த மாதிரி somebody from UK while he was talking about some films ஒன்னு ரெண்டு நம்ம இந்தியன் films பத்தி பேசும்போது அதுல ஹவுஸ் ஓனர் வாஸ் தேர். சோ இட் ஆக்சுவலி கிராஸ் ஓவர் ஃபிலிம் மாதிரி அது. Dialogues come and more of visually conveyed film. So adanal it catered to a world audience. Appo neenga ketingalaya ivlo alla poguma nu theriyuma na nichayama theriyadu. And director Ram, he said, do you know id evlo periya honor nu ungalku theriyuma? He was asking me, and Mr. Vetramaran was also there. He told my husband, Titanic madri oru padatha pannittu appo மார்க்கெட் பண்ணாம விட்டுட்டீங்களே எப்படி? அந்த மக்களுக்கு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பலம் எனக்கு இண்டஸ்ட்ரியில இல்ல. எனக்கு அந்த சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. என்னோட படங்களுக்கு எல்லாத்துக்குமே அது அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் ஆனா இங்க நிறைய நல்ல படங்கள் இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் அந்த படங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மறு ஒரு விசிபிலிட்டி கொடுக்குதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பிகாஸ் இப்ப ஓடிடியில வந்ததுனால கண்டிப்பா நிறைய மக்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஐயோ இதை நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களை கண்டிப்பா ஃபீல் பண்ண வைக்கும். ஆஃப்டர் திஸ் அவார்ட் டெஃபினட்டா கூகுள் சர்ச் பண்ணியாவது இந்த படத்தை பாக்குறவங்க இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட படம் எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஆல் மை ஃபிலிம் ஃபாரின் ரைட்ஸ் வாங்கினா foreign rights வாங்கினவர் என்ன கூப்பிட்டு மேம் ஐ மேட் குவைட் அ பிட் ஆஃப் மணி ஐ வாண்ட் டு டெல் யூ தேங்க் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் னா என்னோட பல படங்களுக்கு அவரே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. சூப்பர். நீங்க பென் அப்படிங்கறதால உங்களுக்கு ரெகக்னிஷன் மறுக்கப்படுதா அல்லது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல அப்படிங்கறதால மறுக்கப்படுதா என்ன ரீசன்னால நீங்க நினைக்கிறீங்க மேம்? ரீச் ஆகலமா அது வந்து ஒரு எந்த பொருளா இருந்தாலும் ஹவ் யூ பொசிஷன் யுவர் செல்ஃப் ஹவ் யூ வாட் பேக்கிங் யூ ஹேவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்ல அது இருந்தாதான் இந்த மாதிரி படங்களுக்கு லைஃப் இல்லைன்னா இல்லை. எனக்கு அப்படி தூக்கி விட்டது. பட் இப்போ இப்ப நீங்க பேசுறத பாத்துட்டு இப்போ நிறைய கேர்ள்ஸ்க்கு நீங்க சொல்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன் அதாவது டெக்னிக்கலா வந்து உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிற கேர்ள்ஸ்க்கு ஒரு சின்ன பயம் வருமா மேம்? நமக்கு பேக்கிங் ஒன்னும் இல்லையே அப்படின்னுட்டு. அப்ப அந்த மாதிரி யோசி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஒரு டைரக்டர் ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணது மிக அவசியம். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நான் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணி அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள எனக்கு கஷ்டமாயிடும். சோ அதனால எனக்கு அது வாய்ப்பு இருக்குல்ல அதோட குறைகள் எனக்கு தெரிஞ்சது. When you want to make movies, உள்ள வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணி மேக் அ நெட்வொர்க் ஃபார் யுவர் செல்ஃப். அதே மாதிரி நெட்வொர்க் பண்ணும் போது ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அது தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயம் தியேட்டருக்கு புல் பண்ணறதுக்கு இஃப் யூ சீ தார் இஸ் அ மீம்பர் யூனோ அமீர் கான் வந்ததுனாலதான் அது அவ்வளவு பெரிய ஹிட். அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்லெக்சியா வந்து இவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் ஆனது அதனாலதான். இஃப் யூ சீ ஆரோகணம் Aarohanam is supposed actually SCARF order mental health festival la it was opening film. Oh okay. Adhila vandu Switzerland la irundhu or doctor vandirundar a psychiatrist. He told me he uses this film for his classes. Oh okay. Psychiatrist association of india la irundhu they sent me a letter saying thank you for making this film. And I still remember Dr. Shanti Nambi. She has done her PhD in bipolar disorder. Okay. After she watched the movie, she came and hugged me. She said, this is close to as close as possible. You know, so avlo ana adu vandu reach aga vendiyad appadi or Vidya Balan pannirundanga na idoda reach vere ya irukum na adukku because but Vijay did a fantastic job. There is no doubt about it. Okay.
I'm not saying that, but what I'm saying is ஒரு மாஸ் அப்பீல் கிடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. அது நான் பண்ணல. பட் இன்னொரு விஷயம் சொல்றேன் சக்தி, இன்னுமே எனக்கு அது தேவையில்லை. ஆமா, கரெக்ட், got my point. Yeah, இன்னும் இன்னா இட்ஸ் மை பிராண்ட், கரெக்ட். So next movie அப்படிங்கறது அந்த கான்ஃபிடன்ஸோட எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன உங்களுடைய கதை கிளமா இருக்கும்? ஏன்னா இப்போ ஆத்தர் புக் எழுதுறீங்க. ஆமா, I think the book and the film are about the same, it's the same concept. I want to release the book and the film at the same time. பார்க்கலாம், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். மலையாள படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நாலு நாள் முன்னாடி ஒரு மலையாள படம் பார்த்தேன், See you soon. Did you watch that film? Amazing movie. Brilliant, yeah. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பார்த்தேன், இந்த சுதானி ஃப்ரம் நைஜீரியா, அதே டைரக்டரோட. I saw this film, I'll tell you, Halal Love Story. Absolutely fantastic. Actually speaking, அந்த ஒரு narration style, அந்த ஒரு genre தான் என்னோட இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறது படம். அதை பார்த்தப்ப I realized. Oh, but they say, no, filmmakers ஒரே டைம்ல தான் அந்த ஐடியாஸ் வரும் சொல்லுவாங்க. அந்த ஜானர்னு சொல்லலாம், இட்ஸ் somewhat of the same genre தான் நான் இப்போ எழுதிட்டு இருக்கிறது ஃபிலிம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அவ்வளோ லேயர்டா, அவ்வளோ நுவான்சஸ் இருக்கும் உள்ள. பிரில்லியன்ட் மூவி, பட் சம்டைம்ஸ் யூ ஃபீல் டெக்னிக்கலி பியூட்டிஃபுல்லி ஷார்ட், எவ்வளோ படங்கள் பார்க்குறோம், பட் அதுல வந்து யூ டோன்ட் சீ metal. But I loved Suhasini's film, okay? I loved Suhasini's film. I loved Rajiv Menon's film. Both the films I really love. I sent a message to Suhasini. I want to send one message to Rajiv Menon also. I loved his film and Andrea acted so well. She did a fantastic job. Correct. Right. You know, she's a brilliant actor. இப்போ தான் அவங்க படம் பார்க்கறேன். I felt she's brilliant. And Suhasini's padathila, I felt it is not just a film. It's more than that. Because chala vishayangala, and appa amma, and the confident-a veetukku kondu vande, and ammaakkum ponnukkum irukkira and the conflict irukkala. And the generation gap and the conflict. அதுக்கப்புறம் அப்பா வந்து இடையில ஹி இஸ் எ சைலண்ட், ஹி கான்ட் டு, ஹி கான்ட், இந்த பக்கம் விட முடியாது, அந்த பக்கம் விட முடியாது, பட் ஹி ஜஸ்ட் அந்த ஐஸ் பிரேக் பண்றதுக்கு ஹி கோஸ் அண்ட் ஷோஸ் த அம்மா பார்த்த உடனே தட்ஸ் ஆல் த கேர்ள். சோ தட் இஸ் வாட் ப்ராபபிலி வாஸ் ட்ரபிளிங் த மதர். அந்த பொண்ணு பேசின அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு சரியாடுறது. ஜஸ்ட் லவ் தட் பின்ன கார்த்திக் சுப்ராஜோட படம் வந்து எனக்கு இட் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். சோ எனக்கு அது வந்து இட்ஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் எ மாஸ்டர் இன் யூ நோ தோஸ் டைப் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் சோ இட் வாஸ் நாட் எ சர்ப்ரைஸ் டு மீ. ஐ வாஸ் நாட் வெரி ஃபேசினேட்டட் பட் தீஸ் டூ ரியலி யூ நோ டுக் மை இன்ட்ரெஸ்ட். தென் ஐ வாட்ச் திஸ் ஹலால் லவ் ஸ்டோரி. என்ன படம் தெரியுமா? So there's lots to learn. You ask me, no, are you improving? There's so much. When you see youngsters, the movies they make, I really am fascinated. You know, there is that thirst to learn. Enna vitta na po the cinematography join pannuven. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, அதுவும் எஸ்பெஷலி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது என்ன சேஞ்ச் ஆகணும் நினைக்கிறீங்க மேம்? பிகாஸ் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க பெண்கள்லாம் இன்னுமே வந்து தைரியமா துணிச்சலா செயல்படுறதுக்கு என்ன இன்னும் மாறணும்? தமிழ்ல இல்ல, பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில இந்தியால ஏதாவது சேஞ்ச் வரணும், இல்ல பாக்குற கண்ணோட்டம் மாறணும், ஏதாவது உங்களுக்கு இருக்க மனசுல அந்த மாதிரி இருக்கும்? சினிமா துறைக்குள்ள என்ன பிரச்சனை, கொஞ்சம் பேர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாடு நெப்போட்டிசம் இருக்கா மேம்? நெப்போட்டிசம் சொல்றதா அதுக்கு? எஸ் டெஃபினெட்லி இருக்கு. பட் அப்படி இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா எனக்கு எந்த பேக்கமும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட் ஆல். அப்படி இருந்தும் நான் இந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன்னா அது எப்படி? ஐ கான்ட் கம்ப்ளைன். உழைப்பால மட்டும் என்னால இதை சாதிக்க முடிஞ்சிருக்குன்னா அப்ப நான் இருக்கிறது இடம் நல்ல இடம்னு தானே அர்த்தம். கண்டிப்பா.
சோ பிரஸ்ஸோட சப்போர்ட் இருந்தாலே இந்த மாதிரி ஜென்யூன் டாலன்ட்ஸ் என்கரேஜ் ஆவாங்க. தட் இஸ் ஒன் மெயின் திங். நெப்போட்டிசம் இருக்கு, ஆனா ஒரு இந்த கமர்ஷியலா ஹிட் ஆகணும் மக்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மூவிஸ் லைக் எல்லா டைப் ஆஃப் மூவிஸும் என்ஜாய் பண்ணி நல்ல தரமான படங்களை கொண்டு போய் யூனோ அந்த ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ண வைக்கிறது ஒரு பொறுப்பு இருக்குல்ல இண்டஸ்ட்ரிக்கு. அந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் ஃபெயில். தே டோன்ட் ரெகக்னைஸ் த ரைட் டேலண்ட்ஸ். ஈவன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கூட they want to do certain things for certain reasons adukaga adhe pannindirukangale oliya seriyana talents celebrate panna maatikranga adu oru periya negative ave irukku adu oru vishayam maarnum na nenikiren innum one I feel heroes vandu konja kuda open a irukanum in the directors a mark panni inga kuda dhaan work pannuven solradho illa இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் வர்க் பண்ணுவேன் சொல்றது. எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு பட்ஜெட்ஸ் இருக்கு எங்களுக்கு. டேக் ஃபஹத் ஃபாசில், ஹவ் ஹி இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங், வை காண்ட் அவர் ஹீரோஸ் டு தட், வை ஆர் தே சோ பாதர்ட் அபௌட் தேர் இமேஜ், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஹத் ஃபாசில் பண்ணி திருடனா நடிக்கிறான், சைக்கோவா நடிக்கிறான், பிகாஸ் ஹி இஸ் அன் ஆக்டர். யூ ஆர் நாட் ஜஸ்ட் அ ஸ்டார், அந்த ஸ்டார்ங்கறத மறந்து யூ, வை டோன்ட் யூ பி அன் ஆக்டர், பிகாஸ் அந்த அந்த ஒரு விஷயம் சித்தம் பேசினால மாறணும்னு நான் நினைக்கிறேன்.